ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सुदेमहि धन्नो दुर्गिप्रसोदयात् वणक्कम। உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருட கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாத கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது விருச்சிக ராசி ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த விருச்சிக ராசி கால தத்துவ புருஷப்படி 8வது ராசி. பெண் ராசி, செவ்வாயினுடைய ஆட்சி வீடு. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் வருட கிரகங்கள் மாற்றமில்லை என்றாலும் மாத கிரகங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த விருச்சிக ராசி ராசிநாதனுடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது ராசி பலம் பெறுகிறது. அப்போ ராசிநாதன் வந்து ஒரு கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்தார்னா அந்த ராசி வலுப்பெற்றதாக கருதப்பட வேண்டும். ராசிநாதன் வலுவாக இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் அகலும். இதுவரை செய்து வந்த வைத்திய செலவுகள் குறையும். இந்த மாதத்திலிருந்து இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை வழங்க இந்த கிரகங்கள் தயாராக இருக்கின்றன. ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ராசி வலுவாக இருப்பதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், சிறப்பாக அமைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ராசிக்குரிய செவ்வாய் பகவான் அமர்ந்த வீட்டு ஸ்தானாதிபதி ஆட்சி பெறுவது என்பது அதை விட மேலும் சிறப்பாக அமைகிறது. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் இன்னும் சிறப்பாக அமையும். குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பத்தில் இருந்தது இதுவரை இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை அகலும். உற்றார் உறவினர் நண்பர்களிடமிருந்த பகைகள் விலகும். இதுவரை வராத இருந்த பணங்கள் இம்மாதத்திலிருந்து வரத் தொடங்கும். அதனால் ராசிநாதனும் தனாதிபதியும் வலுவாக இருப்பது தன முன்னேற்றம் உண்டு. இருந்தாலும் ராசிக்கினுடைய பாதசனி இருக்குது என்றாலும் அவர் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு அமர்ந்திருப்பதனால இந்த பாதசனி இது எதுவும் செய்யாது. இருந்தாலும் சில முதியோர்களுக்கு காலில் பாதத்தில் எரிச்சலும் வலியும் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த ராசி மிகவும் நற்பலனை தரக்கூடிய மாதமாக இந்த ராசி அமைகிறது. ராசியில் 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் சிறு சிறு குழப்பங்களை தந்தாலும் குடும்ப பிரச்சனை என்பது சிறப்பாகவே, குடும்ப பிரச்சனை இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி இந்த மாதத்திலிருந்து இருக்காது. தனவரவு மேலோங்கும். இளைஞர்கள் கல்வியில் படியும் கல்வியில் தடை ஏற்பட்டாலும் கல்வி பெறும் பாக்கியம் ஏற்படும். உயர்கல்வி பெறுவோர் இம்மாதத்திலிருந்து சிறப்பாக கல்வியை தொடங்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது இம்மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் சிறப்பாக அமையும். ஏனென்றால் இதுவரைக்கும் திருமணத்தை எதிர்நோக்கியுள்ளோர், திருமணத்துக்காக காத்திருந்தோர், இவர்களுக்கெல்லாம் வரம் இன்னும் தேடுவது என்பது மிகவும் சிரமமாக இருந்தது. அதனால் இந்த மாதத்திலிருந்து இவர்களுக்கெல்லாம் வரம் தேடி அமையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கல்யாணத்தை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கெல்லாம் தாராளமாக அதற்கான பாக்கியம் இந்த மாதத்தில் அமையும். மேலும் கடன் பிரச்சனை அகலும். கடன் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும். ஏன்னா கடனெல்லாம் சிக்கி தவித்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே அமையும். அதாவது சனி என்ற 3ஆம் இடத்துக்குரிய ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது அதாவது நண்பர்கள் வட்டாரத்தில் உறவினர்கள் அல்லது மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் இவர்களுக்கெல்லாம் நட்பு பாராட்டலாம். அவர்களால் நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. சுகஸ்தானாதி என்ன சொல்லக்கூடிய சனி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று தான் வீட்டை பார்ப்பதனால் தாயினுடைய உடல் நலம் மேம்படும். தாய் வர்க்கத்துக்கு வைத்திய செலவுகள் குறையும். தாயாதி வர்க்கங்களால் நன்மை ஏற்படும். 4ஆம் இடம் வலுவாக இருப்பதனால் வீடு மனைகள் தொடங்குவோர், புதிதாக வீடு கட்ட நினைப்போர் அல்லது வீடு வாங்க நினைப்போர் இம்மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் தாராளமாக தொடங்கலாம்.
அதனால் இந்த மாதத்தில் இவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பாக அமைகிறதுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாகவே அமைகிறது. மேலே நாலாம் இடம் வண்டி வாகனங்கள். இந்த மாதிரி பழைய வண்டிகளை மாற்றுவது, புதிய வாகனங்களை வாங்குவது போன்ற விஷயங்கள்லையும் இந்த ராசிக்காரர்கள் தாராளமாக ஈடுபடலாம். அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய சாணாதிபதி. இவர் வலுவாக அமைந்திருப்பதனால் பூர்வீக சொத்துக்களை வாங்குவது, பழைய சொத்துக்களை மாற்றி அமைப்பது, புதிய சொத்துக்களை வாங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். அதனால் அசையும் சொத்துக்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தலாம், அசையா சொத்துக்களை தாராளமாக அமைத்து கொள்ளலாம். அதாவது ஆடு மாடுகள் இந்த மாதிரி அசையும் சொத்துக்கள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தாமதப்படுத்தி வாங்கிக்கலாம். அதே அசையா சொத்துக்களை வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மேலும் தாயாதி வர்க்கங்கள், தாய் வழி மாமன் வர்க்கம் இவங்களெல்லாம் நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அஞ்சாம் இடம் என்பது தெய்வ நம்பிக்கை, தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய இடம். அதனால் அஞ்சாம் இடம் இந்த ஜாதகத்தில் வலுவாக, ராசி பிள்ளையர் வலுவாக இருப்பதனால காது குத்து, தேவ வைத்தல், புது நிகழ்ச்சிகள் போன்ற புதிய விஷயங்களை தொடங்குவது சிறப்பாக இருக்கும். தெய்வ வழிபாடு போன்ற விஷயங்கள்லையும் இந்த மாதம் சிறப்பாகவே ஈடுபடலாம். நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்வது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதனால் இந்த ராசி மிகவும் சிறப்பாக அமைகிறது. அஞ்சாம் இடம் வலுவாக இருக்குது, பூர்வீக புண்ணிய பலன் உண்டு, தெய்வரெல்லாம் நிறைய இருக்கும். மற்றபடி இந்த ராசியினுடைய அந்த திருமணத்தில் எதிர்ப்பு நோக்கி இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதத்தில் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓரளவு சொந்தத்தில் நெருங்கிய உறவினர்களில் இந்த மாதத்திலேயே அதற்கான பேச்சுவார்த்தை தாராளமாக நடத்திக்கலாம். அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமே ஒரு சிறப்பாக அமையும். குடும்ப பிரச்சனை ஓரளவு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இனிமேல் வராது, இந்த மாதம் சிறப்பாகவே அமையுது. இப்போ ஏழாம் இடம் என்பது அதே நேரத்தில் பார்ட்னர் தொழிலை சொல்லக்கூடிய இடம். அப்போ ராசிக்கு ஏழுக்குடையவன் எட்டில் மறைஞ்சாலும் அவர் பாவகிரகத்தோடு சற்று தொடர்பு பெற்றிருக்கிறதுனால இந்த கூட்டணி தொழில் பண்ணுறவங்க, கூட்டணி தொழிலில் இருக்கிறவங்க சற்று கவனமாக இருக்கணும். புழியை தொடர் தொடங்குறவங்க தாராளமாக தொடங்கலாம். ஏற்கனவே தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் அகன்றிடும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறும். இப்போ புதிய தொழில் தொடங்க காத்திருப்பவர்கள் தாராளமாக தொடங்கலாம். அதே நேரத்தில் உத்தியோகஸ்தர் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே அமையுது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையுது. உத்தியோகத்தை எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். தாராளமாக உத்தியோகத்துக்கான முயற்சியை பண்ணலாம். ஏற்கனவே உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. சக ஊழியர்கள், அதிகாரிகள் இவர்களெல்லாம் நட்பு பாராட்டலாம், பாராட்டையும் பெறலாம். இந்த அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் பத்தாம் இடம் ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், அதாவது சந்திரன் அமர்ந்த கழகத்தில் சூரியனோடு புதனும் அமர்ந்திருப்பதனால அரசு சார்ந்த துறை அதை தாராளமாக எதிர்நோக்கியுள்ளவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமையும். அதனால் இந்த மாதத்தில் பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்களை தாராளமாக வாங்கிக்கலாம். பெண்களுக்கு இதற்கு ஒரு சிறப்பான மாதமாகவே அமையுது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய நற்பலன்னு பார்த்தோம்னா தன வரவு உண்டு, பிரச்சனைகள் அகலும், குடும்ப பிரச்சனை நீங்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும், நண்பர்கள் வட்டாரத்தில் ஆதாயத்தை பெறலாம், சகோதர வழியிலையும் நன்மையை பெறலாம், தகப்பனார் வர்க்கத்திலேயும் ஆதாயம் உண்டு, தாய் வழி வர்க்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் தாய் வழியினால் உறவுகள் நன்மையாக ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் சிறப்பாகவே அமையுது. இந்த ராசிக்காரனுடைய அதிர்ஷ்டம் என்று பார்க்கும்போது 5, 7, 9 இவை அதிர்ஷ்டங்களாகும். அதிர்ஷ்ட நேரம் என்று பார்க்கும்போது மஞ்சள் இவருடைய அதிர்ஷ்ட நிறங்கள். இந்த மாதத்தினுடைய இவருடைய பரிகாரம் என்று பார்த்தோம்னா இவர்களுக்கு செவ்வாய் நல்லிடத்தில் இருக்கிறார். இருந்தாலும் சனி மட்டும் இரண்டாம் இடத்துலேருந்து சில குழப்பங்களை தருவதனால அப்போ சனி பகவானுடைய அதிதேவதையான விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது இந்த மாதத்தில் உள்ள பிரச்சனைகள் அகன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்களிலையும் தானாக சிறப்பாக அமையும். ஆகவே இந்த மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாக அமையும்.